இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:14 வசனத்திலிருந்து முடிய. இங்கு நாம் 3 கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். 1, குஷ்ரோகியாயிருந்த நாகமான் சுகம் பெற்று அவன் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவினுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக வந்து நின்று அவன் அறிக்கை செய்கிற ஒரு காரியத்தையும், அந்த அருமையான தீர்க்கதரிசியையும், அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனாகிய கேஆயிசியும் பற்றி தான் இந்த சம்பாஷணை. அருமையானவர்களே, இந்த 3 பேரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சுகம் பெற்றவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இஸ்ரவேலின் தேவனே தேவன், பூமி எங்கும் அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்று வாயினாலே அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். அதற்கு சரியாக அதை சரி கட்டுவதற்காக காணிக்கை கொடுக்கலாம் என்றவன் என்னும் பொழுது, அந்த காணிக்கை வேண்டாம், தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் மாத்திரம் போதும் என்று சொல்லி காணிக்கையிலே கவனம் வைக்காதபடி தேவனுடைய நாம மகிமையை மாத்திரம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது வேறு யாரும் அல்ல, எலிசா. ஆனால் இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்? இந்த சம்பாஷணைகள், இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இது சும்மா விடக்கூடாது என்று பண ஆசையிலே அவன் நிரப்பப்பட்டவனாய் ரதத்திற்கு பின்பாக ஓடி அவன் பொய் சொல்கிறதான காரியத்தை பார்க்கிறான். அங்கும் கூட அவன் தன் தன்மானத்தை விட்டு கொடுக்காதபடி இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம், அங்கு 2 தீர்க்கதரிசனுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவை என்று சொல்லி வஸ்திரத்தையும் வெள்ளியையும் வாங்கி கொண்டு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் தீர்க்கதரிசனிடத்திலே பொய் உரைக்கிறதை பார்க்கிறோம். யாரிடத்தில் பொய் சொல்ல முடியும்? இந்த பூமி எங்கும் மனுஷன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக பொய் சொல்ல முடியுமா? அங்கு தீர்க்கதரிசி அவனுடைய எல்லாவற்றையும் கண்டு, நீ ஏன் எனக்கு பொய் சொல்கிறார் என்று சொல்லி அங்கு ஒரு அருமையான வசனத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரத்தையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இதுவா காலம் என்று எச்சரிக்கிறார். அருமையான ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசியாயிருந்த எலிசா இதுவா காலம் என்று சொல்லும் பொழுது, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் காணிக்கைகள் எப்படியா நாம் வாங்க வேண்டும்? ஏழை எளியவர்களுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட நாம் அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் செய்தோம், அதனால் அவர்கள் காணிக்கை அனுப்புகிறார்கள் என்று சொல்லி காணிக்கை வாங்கி கொண்டு அநேக திட்டங்கள், எனக்காக அல்ல இது, ஆண்டவர் சொன்ன திட்டத்திற்காக இதை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி அருமையான விலையேற பெற்ற கார்களை வாங்கி உல்லாசமாக வாழ்ந்து இவ்விதமாக ஏழைகளுடைய காணிக்கையிலே சுகசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமா இது என்று சொல்லி இந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு பயம் உண்டாகிறது அல்லவா? இந்த எச்சரிப்பின் சத்தம் எல்லா இடங்களிலும் தொனிக்க வேண்டும். அது விசேஷமாக காணிக்கைக்கு பின்பாக ஓடுகிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை மனம் திரும்ப வேண்டும். ஆகவே இந்த 3 புருஷர்கள் மூலமாக ஒரு அருமையான சுகம் பெற்றவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். சுகத்தை கொடுக்க பயன்படுத்திய தீர்க்கதரிசி பணம் வேண்டாம், காணிக்கை வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் 3வது ஒரு மனுஷன் காணிக்கைக்கு பின்பாக ஓடி அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தை சம்பாதித்தான், எவ்வளவு பெரிய சாபத்தை சம்பாதித்தான் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம் உண்டாக வேண்டாமா? தேவன் தாமே இந்த எச்சரிப்பின் சத்தத்தின் மூலமாய் ஜனங்களை ஊழியக்காரர்களையும் நம்மையும் எச்சரிப்பாராக. ஆமேன்.